ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு பத்திரிக்கையாளர் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு மாநிலம் நம்ம வந்து மாநிலத்தை நாடோட பேரை சொல்லி குறிப்பிடக்கூடாது தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டை தமிழகம் அப்படின்னா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னாரு அவர் சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் வந்து அவருக்கு எதிராகவும் வந்து இருக்காங்க ஆக்சுவலாக தமிழ்நாடுக்கு என்ன பேர் வச்சாங்க நம்ம அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகேவாங்க சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னால் தென்னிந்தியாவில் பெரும்பாலான பகுதி ஒன்றா சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி மெட்ராஸ் மாகாணம் அந்த மாதிரி இருந்தது கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா அதுக்கப்புறம் லட்சத்தீப் இது எல்லாமே சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சியாக வந்து இருந்துச்சு சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மொழி வாரியாக வந்து ஒவ்வொரு மாநிலமும் பிரிஞ்சுட்டு மலையாளம் பேசுகிறவங்க வந்து கேரளா தெலுங்கு பேசுறவங்க வந்து ஆந்திரா கன்னடம் பேசுகிறவங்க வந்து கர்நாடகா இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு மாநிலமாக வந்து பிரிஞ்சது அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற பேரை வந்து தமிழ்நாடாக ஆக்கலாமா வேண்டாமா இதான் வந்து பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல வந்து தமிழகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்கேயுமே மென்ஷன் ஆகலை மெட்ராஸ் பிரசிடென்சியை நம்ம வந்து இப்போ தமிழ்நாடாக ஆக்கலாமா இல்லை மெட்ராஸ் பிரசிடென்சி இந்த பேரையை வந்து கன்னியூ பண்ணலாமா இதான் வந்து அந்த டயத்தில் வந்து பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு பெரியார் அண்ணாதுறை சங்கர்லிங்கனார் இவங்க எல்லாருமே தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றணும்னு பெரிய லெவலில் வந்து போராடினாங்க அதில் சங்கர்லிங்கனார் பார்த்தோம் அப்படின்னா எழுவத்தி ஆறு நாள் வந்து உண்ணாவிரதம் இருப்பார் அவர் வந்து ஒரு பன்னெண்டு அம்ச கோரிக்கை வந்து வச்சுருப்பார் அந்த பன்னெண்டு கோரிக்கையில் ஒரு கோரிக்கை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு பேர் மாற்றணும் அப்படிங்கிறதான் அவர் வந்து எழுபத்தி ஆறு நாளுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இறந்துருவார் அதே மாதிரி பெரியாரும் அவரோட பத்திரிகை மூலமா வந்து பெரிய லெவலில் வந்து போராடுவாரு எல்லா மக்களையும் எழுதும் போதும் பேசும் போதும் இனிமே நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துங்க அப்படிம்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா பூபேஷ் குப்தா அப்படிங்கிறவர் ராஜ்யசபா அதாவது மாநிலங்கள் அவை அங்கே வந்து ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாரு என்ன அப்படின்னா மெட்ராஸ் அப்படிங்கிற பேரை வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி மாத்துங்க அப்படின்னு ஏன்னா அதுக்கு முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் பேரை வந்து வச்சுருப்பாங்க ஸோ நைன்டீன் டுவெண்ட்டிலே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டின்னு தான் நீங்கள் வந்து பேர் வச்சுருக்கீங்க ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த இடத்துக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வச்சாதான் கரெக்டாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய வரலாறு பண்பாடு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வைக்கலாம் அப்படிம்பாரு ஆனால் அந்த மசோதா வந்து பாஸ் ஆகாது எல்லாருமே வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க இதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முடிவு எடுக்காங்க இங்கிலீஷில் வந்து இனிமேல் மென்ஷன் பண்ணும் போது மெட்ராஸ் ஸ்டேட்னும் தமிழில் மென்ஷன் பண்ணும் போது தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணலான்னு ஆனால் இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிக்காங்க நீங்கள் தமிழில் சொன்னாலும் இங்கிலீஷில் சொன்னாலும் இனிமேல் தமிழ்நாடுன்னே சொல்லுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வருது அண்ணா பார்த்தோம் அப்படின்னா இருக்கார் அவர் சிஎமாக இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டில் தீர்மானம் கொண்டு வராரு தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி பேர் மாற்றணுன்னு ஸோ அதுக்கப்புறம் வந்து நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ் மாகாணம் அப்படிங்கிற பேரை தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றுதாங்க ஸோ அந்த ஒட்டுமொத்த இஷ்யூவில் பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னால மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிற மாதிரி எல்லா மாநிலமும் தென்னிந்தியாவில் ஒன்றா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மொழி வாரியாக ஒவ்வொரு மாநிலமா வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிலருந்து தனியா பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய போராட்டம் இருந்துச்சு கடைசியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரையும் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ வந்து இந்த தமிழகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து எங்கேயுமே வந்து மென்ஷன் ஆகலை ஸோ தமிழ்நாடுக்கு பேர் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்தே இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆச்சு அந்த பேர் வச்சு ஸோ வந்து எல்லாருக்குமே இப்போ தமிழ்நாடா இல்லை தமிழகமா அப்படிங்கிற அந்த குழப்பம் வந்து பேருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோல் பார்ப்போம் ஓகே தேங்க்யூ